ரீசன்ட் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரும் 12/8/2020 ஆடி கிருத்திகை விரதம். இந்த ஆடி கிருத்திகை விரதத்தை நாம் எவ்வாறு பூஜைகளை செய்து முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளை பெறுவது என்பதைதான் இன்றைய பதிவில் பார்க்கப் போகிறோம். ஆடி கிருத்திகை என்பது கலியுக கடவுள் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை நினைத்து விரதம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான நன்னாள். ஏன் இந்த நாள் மிகவும் விசேஷம் என்றால், பொதுவாகவே கிருத்திகை ரொம்பவே விசேஷமானது. ஏனெனில் முருகப்பெருமானை வளர்த்த 6 கார்த்திகை பெண்களும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் அருள் பாலிக்கிறார்கள் என்பது ஐதீகம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானை வழிபட்டால் எம்பெருமானுடைய பரிபூரண அருளை நாம் பெற முடியும். அதுவும் ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகை மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நன்னாள். இந்த ஆடி கிருத்திகை நன்னாளில் விரதம் இருப்பவர்களுக்கு பலவிதமான சந்தோஷங்கள் நிகழும். செவ்வாய் தோஷம் நீங்கும். எந்த மாதிரியான கிரகக் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டாலும் ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கு நன்மையே கிடைக்கும். ஆகவே வரும் 12/8/2020 ஆடி கிருத்திகை அன்று எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு வெள்ளை நிற மாலைகள் அணிவித்து, அதாவது மல்லி அரளி போன்ற பூக்களை அணிவித்து முருகப்பெருமானை வழிபட்டு எம்பெருமானின் பரிபூரண அருளை பெற்று வளமுடன் வாழுங்கள். மேலும் இதுபோன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு ரீசன்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். வணக்கம்.